குட் மார்னிங் சாம்பியன்ஸ், இஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சுரேன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி ஒரு டெக்னிக்கல் டிஸ்கஷனில் பெஸ்டின் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெல்டிங் அப்படின்ற டாபிக். இது வந்து இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங், அதாவது ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங், செல்லமாக நம்ம ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் அப்படின்றது. டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்கில் ப்ராடாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வெல்டிங் என்னென்னு பார்த்துடலாம். வெல்டிங்னா ரெண்டு மெட்டல்ஸை ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் தான், வித் த ஹெல்ப் ஆஃப் ஹீட்டு ப்ரெஷர் இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுறது தான் வெல்டிங் ப்ராசஸ்ங்கிறாங்க. அதை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஃபியூஷன் வெல்டிங், ப்ரெஷர் வெல்டிங், சாலிட் ஸ்டேட் வெல்டிங். இது போக ஸ்பெஷல் வெல்டிங்னு ரெண்டெனும் இருக்குது, எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அண்ட் லேசர் பீம் வெல்டிங். எலக்ட்ரான் பீம் வெல்டிங்கில் நமக்கு வேக்யூம் ஸ்பேஸ் தேவைப்படுது, ஏன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு லேசர் பீம் வெல்டிங் இருக்குது. அப்புறம் ஃபியூஷன் வெல்டிங்கில் பார்த்திங்கன்னா பேரிங் மெட்டல்ஸ், அதாவது எந்த ரெண்டு மெட்டலை நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதை நம்ம பேரிங் மெட்டலுங்கிறோம். அந்த பேரிங் மெட்டல் வந்து மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும், இது மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கனால சில நேரம் உருகி மெட்டீரியல் லாஸ் ஆகுது, அதனால ஃபில்லர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் வெல்டிங்கில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்கும், சாலிட் வெல்டிங்கில் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபியூஷன் வெல்டிங்கை மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் த ஹீட் சோர்ஸ், நம்ம எந்த ஹீட் சோர்ஸை வச்சு கொடுக்குறோமோ அதை பற்றி மூணாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் வெல்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங். கேஸ் வெல்டிங்கில் என்னென்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி கேஸை கொடுத்து ஹீட் பண்ணி பண்ணுறாங்க. கேஸ் வெல்டிங்கை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஆக்சி அசிட்டலைன் அப்புறம் ஆக்சி ஹைட்ரஜன். ஆக்சி அசிட்டலைனில் வந்து ஆக்சிஜனும் அசிட்டலைனும் மிக்ஸ் பண்ணி ஹீட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சி ஹைட்ரஜனில் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மிக்ஸ் பண்ணி ஹீட் சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்க் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இருக்கும், இது மூலமாக ஆர்க் கிரியேட் பண்ணி அதில் ஹீட் கிடைக்க மூலமாக வெல்டிங் ப்ராசஸ் நடக்குது. அதை வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க எப்படின்னா ஆர்க் கார்பன் ஆர்க் வெல்டிங், ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங், டிக் வெல்டிங், எம்ஐஜி அதாவது மெட்டல் இனட் கேஸ் வெல்டிங், சப்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங், எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங், எலக்ட்ரோ கேஸ் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆர்க் வெல்டிங்கில் வந்து கார்பன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறாங்க, ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கில் ஷீல்டிங் கேஸ் அதாவது ஆர்கானோ ஹீலியம் மாதிரிப்பட்ட இனட் கேஸ் வச்சு ஷீல்ட் பண்ணிக்கிறாங்க. அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்க் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது, ரெண்டுமே நான் கன்சியூமபிள் டெர்மினல்ஸாக இருக்குது. டிக் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரே ஒரு நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு தான் இருக்குது. மிக் எம்ஐஜி அதாவது மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங்கில் எல்லா இனர்ட் கேஸ் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணுறாங்க. சம்மர்ஜ்ட் ஆர்க் வெல்டிங்கில் ஆர்க்கே சம்மர்ஜ்ட் ஆகிரும். எலக்ட்ரோ ஸ்லாக் வெல்டிங்கும் எலக்ட்ரோ கிளாஸ் வெல்டிங்கோட பெனிஃபிட் என்னென்னா அது திக் மெட்டல்ஸை வெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவே ஒரு அயனைஸ்டு ஏருங்கிறாங்க, அது மூலமாக வெல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரெஷர் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், ஃபோர்ஜ் வெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் எப்படின்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் மூலமாக தான் அந்த வெல்டிங் ப்ராசஸ் நடக்குது. ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கை ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃப்ளாஷ் பெட் வெல்டிங் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்பாட் வெல்டிங்னா அந்த ஸ்பாட்டில் மட்டும், சீம் வெல்டிங்னா கண்டினியூஸ் வெல்டிங் சொல்கிறாங்க, ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்னா மல்டி ஸ்பாட் வெல்டிங் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் வெல்டிங் மூலமாக நமக்கு பட் ஜாயிண்ட், ஃப்ளாஷ் பட் வெல்டிங் மூலமாக நமக்கு பட் ஜாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கிது. ஃபோர்ஜ் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ராட் அயன் சொல்கிறாங்க, அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன், அந்த இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் வெல்டிங் தான். அப்புறம் சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கில் டிஃப்யூஷன் வெல்டிங், டிஃப்யூஷன் மூலமாக வெல்டிங் நடக்குது. எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெட்டல்ஸ் பிளேட் சொல்லலாம், டக்குன்னு வந்து இடித்து அது வெல்டாயிரும். அப்புறம் ஸ்டட் வெல்டிங்கில் ஸ்டட் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரில் பிட் ஸ்டாண்டையும் ட்ரில் பிட்டையும் சேர்க்கறதுக்கு அந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராசோனிக் வெல்டிங் பார்த்தீங்கன்னா அது பிரிட்டில் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.